பணிமுடிகரித்திருந்த மாவீரர் அலெக்சாண்டர் அரண்மனையில இருந்து கிளம்பி டயஜனீஸ் அவர்களினுடைய குடிசைக்கிலே சென்று டயஜனீஸை போய் பார்த்தார். டயஜனீஸ் திகைத்து போனார். எழுந்து நின்று மாவீரன் அலெக்சாண்டரை வணங்கினார். எப்படி நீங்கள் இந்த பக்கம் வந்து விட்டீர்கள், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று டயஜனீஸ் கேட்டார். அலெக்சாண்டர் சொன்னால், அகிலத்தின் கவனத்தை கவர்ந்த மாவீரன் நான், உலகத்தின் முக்கால் பகுதியை என் காலடியில் கொண்டு வந்து விட வேண்டும் என்கிற வெறியோடு இன்றைக்கு புறப்பட்டிருக்கிற வீரன் நான். ஆனால் என்னை சந்திப்பதற்கு யாரும் வரவில்லை, என்னை பார்க்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆர்வம் யாருக்கும் இல்லை. ஆனால் எந்த மகுடமும் இல்லாத உங்களை சந்திப்பதற்கு இத்தனை ஆயிரம் மக்கள் காத்து நிற்கிறார்களே, என்ன காரணம் என்று கேட்டபொழுது டயஜனீஸ் சொன்னால், ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, நீ மண்ணை வென்றவன், நான் என்னை வென்றவன் என்று சொன்னான் டயஜனீஸ். ஆகவே தன்னை வென்றவன் தரணியை வெல்வான் என்று தமிழில் ஒரு பழமொழி உண்டு. ஆகவே மண்ணை வென்ற தலைவர்களுக்கு மத்தியில் தன்னை வென்ற ஒரே தலைவன் எங்கள் தென்னிந்தியாவிலே பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மட்டும்தான். அதனால் தான் அவருக்கு கூட்டம், அதனால் தான் அவருக்கு மரியாதை. காலங்கள் கடந்து போவதற்கு பிறகும் அவருடைய கல்லறையை நோக்கி ஒரு கூட்டம், ஆல் தி ரோட்ஸ் லீட் டு ரோம், எல்லா சாலைகளும் ரோமை நோக்கி என்பதை போல் எல்லா சாலைகளும் இன்றைக்கு பசும்பொன்னை நோக்கி பயணிக்கிறது என்றால், என்னை கேட்டால் இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றில் கௌதம புத்தருக்கு பிறகு தன்னை வந்தவராக தலை நிமிர்ந்து நின்ற ஒரு மகத்தான மனித புனிதனுடைய பெயர் தெய்வீக திருமகன் தேவர். அதனால் வந்து வருகிறது கூட்டம். காலங்கள் கடந்ததற்கு பிறகு வருகிறது கூட்டம். வைகோவின் தம்பி நாஞ்சில் சம்பத் சொல்கிறேன், யுகங்கள் கடந்ததற்கு பிறகு இந்த கூட்டம் அவருடைய கல்லறை நோக்கி வரும். ஏனென்றால் வரலாற்றில் அவர் தன்னை வென்றவர், தன்னை வென்றவன் தரணியை வெல்வான். எங்கள் மதிப்பிற்குரிய மாவட்ட கழகத்தின் செயலாளர் அண்ணன் ஜெயராமன் சொன்னதை போல், கராத்தே பழனிசாமி இங்கே கோடிட்டு காட்டியதை போல், தான் சார்ந்த சமூகத்திற்காக பாடுபட்டவர் அல்ல அவர். அப்படி ஒரு தவறான சித்திரம் அவரை விரும்பாதவர்களால் இன்றைக்கு திணிக்கப்படுகிறது. மிகுந்த பெருந்தன்மையோடும் நாகரிகத்தோடும் எந்த விதமான காழ்ப்புணர்ச்சிக்கும் இடம் கொடுக்காமல் தெய்வீக திருமகவர்களினுடைய தியாக சரித்திரத்தை நான் படித்து பார்த்ததற்கு பிறகு, உயர்ந்த வானத்தின் உச்சியில் பறக்கக்கூடிய பறவைகளுக்கு தரையில இருக்கிற மேடு வெள்ளங்கள் தெரியாது, எல்லாம் சமமாக தெரியும். ஆம், எங்கள் பசும்பொன் தெய்வீக திருமகன் உயர்ந்த வானத்தின் உச்சியில் பறந்த ஞான பறவை. அவருக்கு எல்லாம் சமமாகத்தான் தெரிந்தது. தன்னுடைய முன்னோர்கள் தேடி வைத்த 1000 ஏக்கர் நிலத்தை, 1000 ஏக்கர் நிலத்தை எல்லா சமுதாய மக்களுக்கும் இந்த நாட்டில் அள்ளி கொடுத்த வள்ளல் பெருமகன். 2 ஏக்கர் நிலம் அல்ல, 1000 ஏக்கர். 2 ஏக்கர் என்று தர முடியவில்லை, அவரால் 1000 ஏக்கர் தர முடிந்தது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது பசும்பொன் தேவரின் சரித்திரம். 1000 ஏக்கர் தந்தார். அவர் கையில் அரசாங்கம் இல்லை, அவர் கையில் அதிகாரம் இல்லை. தன்னுடைய முன்னோர்கள் தேடி வைத்த 1000 ஏக்கர் நிலத்தை இந்த நாட்டில் எல்லா தரப்பு மக்களுக்கும், தாழ்த்தப்பட்ட தலித்து தமிழர்களுக்கும் இந்த நாட்டில் வாரி தந்தார். ஒரு தனி மனிதன் 1000 ஏக்கர் நிலத்தை இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றில் யாரும் தந்ததாக எனக்கு நினைவில்லை. மகாராஜாக்களின் கையில் இருந்த சொத்துக்கள் தேச உடைமை ஆக்கப்பட்டது, மன்னர் வாரியம் ஒழிக்கப்பட்டது. ஏன் இந்த நாட்டில் ஆச்சாரிய கிருபாலியும் வினோபாஜியும் ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கு பூமிதார இயக்கத்தை இந்த மண்ணிலே தொடங்கினார்கள். பூமிதார இயக்கத்தை அன்றைக்கு தொடங்கி நடத்தியவர்கள் கூட இந்த சாதனையை செய்ய முடியவில்லை. பூமிதார இயக்கம் அன்றைக்கு இந்திய துணைக்கண்டத்தில் இந்தியாவினுடைய விடுதலை போராட்ட காலத்தில் ஒரு வேள்வியாக வடிவமைக்கப்பட்ட அந்த நேரத்திலே கூட ஒரு தனி மனிதன் 1000 ஏக்கர் நிலத்தை இந்த நாட்டில் நிலமில்லாத மக்களுக்கு வாரி தந்த வரலாறு பூமிதார இயக்கம் சாதிக்க முடியாததை இதோ எங்கள் தென்னகத்திலே தெய்வீக திருமகன் சாதித்தார் என்பது என்னை கேட்டால் பிரமிக்க தகுந்த வரலாறு. நான் ஆச்சரியத்தால் நெகிழ்ந்து போனேன். யாருக்கு வரும் இந்த மனம்? 1000 ஏக்கரை அள்ளி தந்தார். 6 மாதத்தில்